ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். அம்பாளோட பண்டிகைகளில் எவ்வளவு இருந்தாலும் அதில் முக்கியமானது 9 நாட்கள் கொண்டாடப்படுற ரொம்ப சிறந்த நவராத்திரி விழா தான். நவராத்திரியை கொலு வச்சும் கொலு வைக்காமலும் கொண்டாடலாம். கொலு வைக்காதவங்க பூஜையில் படங்கள் எல்லாம் அலங்கரித்து நெய்வேத்தியம் பண்ணி பெண்களை அழைச்சி நெய்வேத்தியம் கொடுத்து தாம்பூலம் கொடுப்பாங்க. வீட்டுக்கு அழைக்கும் பெண்களை தேவியாக பாவித்து அன்பாக மகிழ்ச்சியாக வரவேற்று உபசரித்து அனுப்புவாங்க. இந்த நவராத்திரி வழிபாடு பெண்களுக்கே உரியது. எல்லா வயசுலும் இருக்கிற பெண்களும் எல்லா பருவத்தில் சேர்ந்த பெண்களும் நவராத்திரி வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. பெண்கள் அவங்க திறமைகளை வழிபடுத்தும் வகையில் அலங்காரம், சமையல், கோலமிடுதல், பாடுவது, இசை கருவிகளை வாசித்து தங்கள் திறமைகளை வெளிக்காட்டும் ஒரு திருவிழாவாக அமையுது. மேலும் இந்த விழா அக்கம் பக்கம் உள்ள நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அவங்களெல்லாம் அழைச்சி பார்த்து பேசி பழக ஒரு சந்தர்ப்பமாக அமையுது. மனிதநேயம் மிக்க ஒரு விழாவாக இருக்கு. தந்தனானாயி தந்தனானாபுரே, தந்தனானாயி தந்தனானாபுரே, தந்தனானாபள 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 தந்தனானா. பிரம்மமொக்கட்டே பர, பிரம்மமொக்கட்டே பர, நவராத்திரிங்கிறது 9 இரவுகளில் தேவியை வழிபடும் திருவிழா. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல வழிகளில் இதை கொண்டாடுவாங்க. டெல்லியில் ராம்லீலாவை சுற்றி நிறைய நிகழ்வுகளை பார்க்கலாம். வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்காளத்தில் துர்கா பூஜாவை நவராத்திரி போது விமர்சையாக கொண்டாடுவாங்க. குஜராத்தில் கர்பா நிகழ்வுகள் நவராத்திரி பொழுது நம்ம பார்க்கலாம். மைசூரில் உள்ள சாமுண்டேஸ்வரி அம்பிகைக்கு தசரா திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம தென்னிந்தியாவில் பொம்மை கொலு மூலம் விமர்சையாக நம்ம நவராத்திரியை கொண்டாடுவோம். கொலுவில் 3, 5, 7, 9, 11 ஒத்த படையில் தான் படிகளை பாரம்பரியமாக வச்சுட்டு வர்றாங்க. மேல் படிகளில் அந்த கால புராணங்களோட காட்சிகள் அதாவது ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்களோட காட்சிகளை சித்தரிக்கும் வகையில் பொம்மைகளை வைப்பாங்க. அதுக்கு கீழே அவதாரங்களோட பொம்மை அதாவது தசவதாரம், அஷ்டலக்ஷ்மி போன்ற பொம்மைகளை வைப்பாங்க. அதுக்கப்புறம் மகான்கள், ஞானிகளோட பொம்மை அதாவது விவேகானந்தர், வள்ளுவர் போன்ற மகான்கள், ஞானிகளோட பொம்மைகளை வைப்பாங்க. அதுக்கு கீழே வர படிகளில் மனித நடவடிக்கைகளை குறிக்கும் கல்யாண காட்சிகள், இசைக்குழு காட்சிகள், செட்டியார் பொம்மை வணிகத்தை சித்தரிக்கும் காட்சிகள்லாம் இடம்பெறும். அதுக்கும் கீழே பிராணிகள் அதாவது ஆடு, மாடு, பறவைகளோட பொம்மைகளை வைப்பாங்க. அதுக்கும் கீழே மரம், செடி, கொடி இதெல்லாத்தையும் காட்டுற மாதிரி பொம்மைகளை வைப்பாங்க. இது படிப்படியாக உயிரினங்கள் எப்படி தோன்றிச்சுன்னு சித்தரித்து மனுஷன் எப்படி படிப்படியாக வாழ்க்கை பயணத்தில் உயரணும்னு எடுத்து காட்டுற வகையில் அமைஞ்சிருக்கும். பொதுவாக மேல் படியில் கலசம் வைக்கும் பழக்கம் உள்ளவங்க கலசம் வைப்பாங்க. அதே மாதிரி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி பொம்மையும் மரப்பாச்சி தம்பதிகள் பொம்மைகளும் கட்டாயம் கொலுவில் இருக்கணும். நவராத்திரி கொலுவை 3-9 நாட்கள் வரைக்கும் வைத்து வழிபடுவாங்க. கொலு வச்சா ஒவ்வொரு நாளும் 2 முறை நம்ம விளக்கேற்றி நெய்வேத்தியம் வச்சு வழிபடணும். அமாவாசை புனித நாளில் தான் படிகளை வச்சு வீட்லேயும் கோயில்லையும் நவராத்திரி ஏற்பாடு ஆரம்பிப்பாங்க. நவராத்திரி 9 நாளும் அதுக்கு மறுநாள் தான் தொடங்குது. முதல் 3 நாள் மலைமகள் அதாவது சக்தி மற்றும் ஆற்றலின் தெய்வமான துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்கிறாங்க. நவராத்திரியோட அடுத்த 3 நாள் அலைமகள் அதாவது செல்வம் மற்றும் செழிப்புக்கு தெய்வமான லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கிறாங்க. கடைசி 3 நாள் கலைமகள் அதாவது ஆன்மீக அறிவை பெறணும்னு வணங்குற சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கிறாங்க. 9வது நாளில்
கற்றல் மற்றும் அறிவின் தெய்வமான சரஸ்வதி தேவியை விமர்சையா சரஸ்வதி பூஜை மூலமா வழிபடுவோம். கொலு முன்ன புத்தகங்கள் இசை கருவி வச்சு வழிபடுற பழக்கம் உண்டு நம்மளுக்கு. இத ஆயுத பூஜையாகவும் கொண்டாடுவோம். இதுக்கு கருவிகள் வாகனங்களுக்கு வழிபாடு செய்வாங்க. வாகனம்னா பேருந்து, காரு, பஸ், லாரி அந்த மாதிரி. கருவிகள்னா நம்ம வாட்டர் பம்பு, அப்புறம் சிசல்னு சொல்கிறோம் இல்லையா, உளி, ஹேமர் அதாவது சுத்தியல், அப்புறம் பிளவ் அதாவது கலப்பை, இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் வகையில் வழிபாடு செய்வாங்க. 9 நாட்கள் மகிஷாசுரனுடன் போர் செஞ்ச தேவி 10 நாள் அவனை அம்பு எய்து வதம் செய்கிறாங்க. இந்த நாள் தான் விஜயதசமி, வெற்றி தருகிற நாள். பல குழந்தைகள் கல்வியினை இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு தொடங்குற எல்லா காரியமும் வெற்றி தரும்ன்ற நம்பிக்கை உண்டு. இது மிகவும் புனிதமான நாளாக கருதுறாங்க. புது முயற்சிகளும் பயணங்களையும் தொடங்கவும், புதுசாக திறன்களை கற்க தொடங்கவும் சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாள் இரவு ஒரு பொம்மையை படுக்க வச்சு கொலுவை நிறைவு செய்வாங்க. அப்புறம் பெட்டியில் போட்டு பேக் பண்ணி அடுத்த வருஷம் திரும்பி எடுத்து கொலு வைப்பாங்க. இந்த வருஷம் நம்ம எப்போதும் போல் நவராத்திரியை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஆகவே பூவும் பழமும் நெய்வேத்தியமும் நம்ம சாமிக்கு படைச்சு தேவியை அன்போடு வழிபட்டு உலகத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றி பெற்று நம் எல்லோரும் மீண்டும் வர வேண்டும்னு பிரார்த்தனை செய்து இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த நவராத்திரி பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய். பிரம்ம மொக்கட்டே.